வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். இன்னைக்கான டீ பிரேக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் மணி கேஷ் இருக்கு இல்லையா, அது யார் பிரிண்ட் பண்ணுவா? கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ரொம்ப இன்டெலிஜென்டான ஆன்சர். நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ செஷன் நான் பார்த்தது என்னன்னா, யார் மணி, ஐ மீன் இந்தியாவில் யார் கேஷ் பிரிண்ட் பண்ணுவான்னு கேட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கலெக்டிவ் ஆன்சர் மாதிரி இருந்துச்சு. பட் ப்ராப்பர் ஆன்சர் என்ன நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பர் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோட்ஸ், இந்தியாவில் நோட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எங்க பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. யார் பிரிண்ட் பண்ணுவோம்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. காயின்ஸ், காயின்ஸ்லாம் யார் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டு, நம்ம இன்னும் கொலோக்கியலாம் சொல்லணும்னா நோட்லாம் இருக்கு இல்லையா, காசு நோட்டுலாம் ஆர்பிஐயும் அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் காயின்லாம் இருக்குல்ல, அந்த காயின்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, அது ஆரம்பத்துலேருந்தே அந்த வழக்கத்தினால வந்ததுனால அந்த வழக்கத்தில் அப்படியே நம்ம மூவ் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து காயின்ஸ் இருக்குது தெரியுமா, காயினோட வேல்யூவை விட அது மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அது மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். புரியுதா? இப்போ வந்து 1 ரூபாய் காயின்னா அதோட அந்த காயின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 1 ரூபாயை விட நீங்கள் அதிகமான காஸ்ட்டு அதில் போடணும். 5 ரூபாய்னா 3 ரூபாய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 ரூபாய் காயின் நீங்கள் செய்றீங்கன்னா ஒரு 3 ரூபாய் செலவாகும், 10 ரூபாய் காயின் செய்றீங்கன்னா ஒரு 4 ரூபாய் செலவாகும். ஸோ உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் காயின்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் கேஷை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேஷை கம்பேர் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு காயினில் அதிகமாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் யார் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா இது ஒரு டிஃப்ரென்ஸு. ஆனால் ஒரே ஒரு காமன் திங் இருக்கு. இது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு யூபிஎஸ் எக்ஸாமில் கூட கேட்ட ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவில் காயின்ஸ் அண்ட் கேஷ், அதாவது நோட்ஸ் இருக்கு தெரியுமா, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஆர்பிஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, என்னதான் கவர்மெண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ஆர்பிஐ தான். புரியுதுங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்லி யூபிஎஸ்சி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அதை கொண்டு போய் சேர்க்கிறது ஆர்பிஐ தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மக்கள் கிட்ட த்ரூ ஆர்பிஐ தான். ஓகேவா மக்களே? ஓகே, இன்னைக்கான டீ பிரேக்கில் நம்ம பார்க்க வேண்டியத சின்ன ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய பார்க்கணும்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கொடுங்க. பட் ஒரு சில சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்கு, ஒரு சில சஜஷன்ஸ் பேடாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு இது டைம் வேஸ்டாக தோணுச்சுன்னா பார்க்காதீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா பாருங்கள். நம்ம யாரையும் கம்பல் பண்ண போகிறது இல்லை. நிறைய பேர் இதை லைக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, குரூப்பில் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்ஸ். சம் இது கொஞ்சம் பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் டீ பிரேக்கே பார்க்க வேணாம், கடந்து போயிடுங்க. நீங்கள் அந்த 2 நிமிஷத்தை வந்து நீங்கள் வேறு ஏதாவது பெட்டராக யூஸ் பண்ணிப்பீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே மக்களே, இப்போ அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கு, நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் மேக்ஸ் ஜிஎஸ்க்கான ஒரு வீடியோ கோர்ஸ், அதை தாண்டி மார்க் பிடிஎஃப் எல்லாமே இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோர்ஸ் கிளாஸஸ் நம்ம போட்டாச்சு, பேக்கெண்ட்ல அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. வீடியோ கோர்ஸ்ல நீங்க என்ன எவ்வளவு கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னா, நான் ஒரு 7 கிளாஸ் வீடியோ கோர்ஸ்ல அப்லோட் பண்ணியாச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும். ஆனா பேக்கெண்ட் டீம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக்கெண்ட்ல சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு மக்களே, உங்களுக்கு கூடிய விரைவில் அதை வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம சீக்கிரமாக போர்ஷன்ஸ் வீடியோ கோர்ஸில் முடிச்சிருவோம். யாரெல்லாம் எஸ்எஸ்சி அண்ட் ஜிஎஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி 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 மக்களே. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.